அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெமன் சாதம். பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. நீங்கள் வேணுன்னா முந்திரி பருப்பெல்லாம் போடலாம். இன்றைக்கி என்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை, அதனால் நான் அதை விட்டுட்டேன். நாலு பேத்துக்கு ரெண்டு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ரெண்டு நேரத்துக்கு வேணுங்கிறதுனால நான் நாலு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இப்போது வத்தல் நாலு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு போட்டு கிளறி விடுங்க. லெமன் ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். லெமன் ஜூஸில் வந்து தண்ணி கலந்து தான் கொதிக்குது. இது ஏன் கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன்னா, அது கோவிலேருந்து கொண்டுட்டு வந்தது. அதை வந்து கொதிக்க விடக்கூடாது. நம்ம லெமன் சாதத்தில் இறக்க போகிறதுக்கு முன்னாடி அதை புழிஞ்சு அப்படியே இறக்கிடலாம். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, கோவிலேருந்து கொண்டு வந்தால் லெமனை வந்து குத்திருக்கு பாருங்கள் சூலாயத்தில், அந்த லெமனை நம்ம கொதிக்க விடக்கூடாது. அடுப்பில் வச்சு அது புழிஞ்சோடனே இறக்கிட்டு வந்துட்டேன். இப்போ சாதத்தில் கிளறிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ் என்ன வச்சுருக்கேன்னா உருளைக்கிழங்கு. அது பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் அது எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ லெமன் சாதம் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.